என் இனிய மாணவ மாணவிகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அறிவியல் இயக்க சிட்டுக்கல் மைய குழந்தைகளுக்கான உயிரியல் அறிவோமில் உயிரியல் அறிவோம் என்ற ஒரு நிகழ்விலே உலகத்தின் மிக உயரமான மரம் டாலஸ்ட் ட்ரீ செகோயா செம்பர்விரன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தாவரம் கலிபோர்னியா ரெட்வுட் நேஷனல் பார்க் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே இது இருக்கிறது. 380.4 அடி உயரம். இப்போ சத்தியமூர்த்தி 6 அடி ஒசரம். ஜெய்ஜாண்டிசம் சில பேர் 7 அடி 7.5 அடி ஒசரம் இருப்பாங்க. இது கிட்டத்தட்ட 380 அடி உயரம் உள்ள ஒரு மரம். கலிபோர்னியா யுஎஸ்ஏ அமெரிக்காவில் கலிபோர்னியா ரெட்வுட் நேஷனல் பார்க் என்று அழைக்கப்படுகின்ற தேசிய பூங்காவிலே இந்த மரமானது காணப்படுகிறது. ரொம்ப ஹைட். ஓகேயா, இதை ரெட் சாண்டல்வுட் பார்த்துக்கோங்க மரத்தை, இதை ரெட் சாண்டல்வுட் ஆர் கலிபோர்னியா ரெட்வுட் என்று அழைப்பார்கள். சிவப்பு சந்தன மரம் என்று வைத்துக் கொள்ளலாம், கலிபோர்னியா சிவப்பு கட்டை மரம் என்று வைத்துக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட 1500 2500 வருடங்கள் உயிர் வாழும் திறன் படைத்தது. சில மரங்கள் 3000 வருடங்கள் கூட வளரும். மனிதர்களின் மேக்சிமம் ஏஜ் அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாள் 122 வயசு வரையும் இருக்கலாம், 100 வயது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஜப்பான் மாதிரி கண்ட்ரீஸ்லாம் போனேன்னா 125 122 125 வயசு வரையும் உசுரோடு இருக்காங்க. ஆனால் இது 1500 2500 ஓரிரு தாவரம் 3000 வருடங்கள் வரையும் வளரும் திறனை பெற்றிருக்கும். எவர் கிரீன் ட்ரீ என்று கூறுவார்கள். பசுமை மாறா காட்டு மரங்கள் எப்பையும் பச்சை பசேர்னு இருக்கும், அதுக்கு தான் எவர் கிரீன் அப்படின்னு பேர். எப்பையும் பசுமையாக இருக்கும். இதில் காணப்படுகின்ற இலைகள் அடிக்கடி உதிராது. என்டேஞ்சர்டு அழியக்கூடிய நிலையில் இருக்கும் சிற்றினங்கள்னு பேர். டு பி எக்ஸ்டிங்க்ட் அழிஞ்சுடலாம் எப்போ வந்தாலும், அது மாதிரி அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்களாக இவை இருக்கின்றன. பிலாங்ஸ் டு ஜிம்னோஸ்பர்ம்ஸ். ஜிம்னோஸ்பர்ம்கள் என்ற ஒரு தாவர தொகுதியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். திறந்த விதைகளை உடைய தாவரங்கள் என்று அழைப்பர், நேக்கட் சீடட் பிளான்ஸ். இதனுடைய விதையை சுற்றி கனி காணப்படாது. மாம்பழத்தில் விதையை சுற்றி கனி இருக்கும், கொய்யா பழத்தில் விதையை சுற்றி கனி இருக்கும். ஆனால் ஜிம்னோஸ்பர்ம் தாவரங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் விதையினை சூழ்ந்து கனியானது காணப்படாது. நேக்கட் சீடட் பிளான்ஸ் திறந்த விதைகளை உடைய தாவரங்கள் என்று அழைப்பர். ஹைட் ஆஃப் 350 ஃபீட் 350 அடி ஒசரம் வரையும் இருக்கலாம். ஆனால் ஒரு தாவரம் 380.4 அடி உயரத்தில் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மாதிரி விட்டம்னு சொல்லும் டயமீட்டர் 20-30 அடி வரை இருக்கலாம். அவ்வளவு சுற்றளவு சொல்லுவோமா, அது நிறையா இருக்கும். சில இதில் இன்னும் கூடவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வேணுங்கிறது டாலஸ்ட் ட்ரீ. ஜிம்னஸ்பர்மகளிலே தாவரங்களிலே அதிகம் உயரம் வளரக்கூடியதாக இது இருக்கும். இதுக்கப்புறமா ஆஞ்சியோஸ்பர்மகள் என்று அழைக்கப்படுகின்ற மூடிய விதைகளை உடைய தாவரங்களில் யூகலிப்டஸ் கிட்டத்தட்ட 100-110 அடி உயரம் வளரும் திறன் கொண்டது. யூகலிப்டஸ் தெரியும், தலைவலி தைரம் தயார் பண்ணுறாங்களே, அந்த யூகலிப்டஸ்ங்கிறது 100-110 ஃபீட் வரையும் வளரலாம். ஸோ உயர்ந்த மரமாக இருப்பது செகோயா செம்பர்வரன்ஸ், அதுவும் கலிபோர்னியா ரெட்வுட் நேஷனல் பார்க் என்று அழைக்கப்படுகின்ற சிவப்பு கட்டை தேசிய பூங்காவிலே 380.4 அடி உயரம் வளர்ந்த ஒரு தாவரம் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நம்மிடம் எஸ்டிஹெச் என்று அழைக்கப்படுகின்ற சோமேட்டோட்ரோபிக் ஹார்மோன் அல்லது குரோத் ஹார்மோன் அதிகமாக சுரந்தால் ஜெய்ஜாண்டிசம் என்று அழைக்கப்படுகின்ற ராட்சசத்தன்மை ஏற்படும். அதை போல ராட்சசத்தன்மையுடைய அதிக உயரம் வளரக்கூடிய ஒரு தாவரமாக இருப்பது செகோயா.
Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.